Hello students, welcome to Sathya online coaching. In the video, NEET 200 question series, la 4th question. In the question, இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 1 இயர் நடக்க போதுமா 1 இயர் லாங் கோர்ஸ் இது. இந்த 1 இயர் லாங் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா என்சிஆர்டி பேஸ் பண்ணிதான் இருக்கும். என்சிஆர்டில கூடிய தியரிஸ் அதை எப்படி அப்ரோச் பண்றது, அது வந்து எப்படி க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, என்சிஆர்டி பேஜஸ் டயக்ராம்ஸ் சொல்லிட்டு எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே சொல்லி கொடுத்துருவாங்கதான். ரெண்டு மீடியத்துலயுமே நீங்க கத்துக்கலாம். இதுக்கேற்ற மாதிரி யூனிட் டெஸ்ட் இருக்கும், சண்டே டெஸ்ட் இருக்கும். அந்த சண்டே டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு க்வெஸ்சன் பேப்பர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல இருக்கும். இதுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு பேட்சும் நடக்கும். அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது மூலமா நம்ம ஃபியூச்சர்ல க்வெஸ்சன்ஸை அட்டன் பண்றதுல கூடிய ஃபியர் டோட்டலாவே போயிடும். ஸோ இது ஃபுல்லாமே ரெக்கார்டட் கிளாஸ் தான். இன்னைக்கு நீங்க கிளாஸ் அட்டன் பண்றீங்கன்னா அந்த வீடியோ மறுபடி ஒரு டைம் நீங்க பார்க்கணும்னு தோணுச்சுன்னா அதை ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க, அதை உங்களுக்கு அனுப்பிடுவாங்க, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம கிளாஸஸ் வந்து பாத்தீங்கன்னா லைவா தான் நடக்கும். 6 to 9 நீங்க டேட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா அட்டன் பண்ண போறீங்க. அட்டன் பண்றப்ப நீங்க ஸ்டாஃப்ட்ட டைரக்டா பேசிக்க முடியும், டேரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா டவுட்டும் கேட்டுக்க முடியும். அஃபோர்டபுள் ஃபீஸ் தான் சரிங்களா? நீங்க ஃபீஸ் டீடைல் மற்றும் உங்களுக்கு ஃபர்தர் என்னென்ன டீடைல் தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 9080549820 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாமா, அட்மிஷன் ஓப்பன் ஆயிருக்குமா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணி இந்த கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கம்மா. இந்த கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா என்ன சார் தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னா க்வெஸ்சன் பேப்பர் டிஸ்கஷன் தான். எவ்வளவு க்வெஸ்சன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அட்டன் பண்ண முடியும், இண்டிவிஜுவல் ஃபோக்கஸ்டா இருக்கும். நீங்க தனித்தனி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுல வீக்கா இருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை எப்படி ஸ்ட்ரென்த் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தனியா கோச் பண்ணுவாங்க. பவர்ஃபுல் மெமரபிள் நிமோனிக்ஸ். நிமோனிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மறந்து போகாம இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்றதுக்கான ட்ரிக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நிமோனிக்ஸ். அதுவும் இந்த பேட்சில் உங்களுக்கு கிடைச்சிரும். ஷார்ட்கட்ஸ், ஒரு சம்ம போடுறப்போ எவ்வளவு லென்தா போடணும், சில சமயம் ஏன் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ரீசனிங், ஒரு ஒரு க்வெஸ்சனுக்கும் பிகின் த ரீசனிங் இருக்கும் பாத்தீங்களா, அதை உங்களுக்கு இதை சொல்லி கொடுத்துருவாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுலையுமே தான் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல படிக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா சாரி ஃபுல்லா இங்கிலீஷ் சொல்லி கொடுக்குறாங்களே அப்படி இல்லை, எந்த ஒரு ரீசன் இருக்காது. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பேருமே அட்டன் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் தான். என்சிஆர்டி அப்படிங்கிறப்போ இங்கிலீஷ் வேர்ட்ஸை காட்டிட்டு அதை ரவுண்ட் பண்ணி தமிழ்ல எழுதி போட்டு நடத்துவாங்க. இதுலயும் அப்படிதான் இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா இன்னொரு டைம் சொல்லிடுறேன், 9080549820 நம்பர் கால் பண்ணி கான்டெக்ட் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாமா. ஆல் தி பெஸ்ட் தான். இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இப்போ ஒரு டைம் க்வெஸ்சனை படிச்சு பார்த்தலாம். இரு கூற்றுகளில் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன பார்க்கலாம். கூற்று ஒன்று, ஒளி மின் சாதனங்கள் ஒளியியல் கதிர்வீச்சினை மின்னாற்றலாக மாற்றும். ஜீனோ டையோடு பின்னோக்கு சார்பினை பெருகையில் முறிவு பகுதியில் செயல்பட வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேற்கூறிய கூற்றுகள் பார்வையில் கொண்டு கீழே கொடுக்கப்பட்ட தேர்வுகளில் சரியான தேர்வை தேர்வு செய்ய கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் ஒரு டைம் படிச்சு பார்த்தலாமா. கிவன் பிலோ ஆர் த டூ ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் ஒன், போட்டோவாலிடிக் டிவைஸ் கேன் பி கன்வெர்டட் ஆப்டிக்கல் ரேடியேஷன் இன் டு த எலக்ட்ரிசிட்டி. ஸ்டேட்மெண்ட் டூ படிச்சு பார்த்தலாம். ஜீனோ டயோட் இஸ் டிசைன்டு டு ஆப்ரேட் அண்டர் த ரிவர்ஸ்ட் பயோஸ் இன் த பிரேக் டவுன் ரீஜியன். In the light of above statement, choose the most appropriate answer for the option is given below. இந்த க்வெஸ்சன் நம்ம டீடைலா பார்க்கும்போது ஒரு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நாலேஜ் பார்த்துட்டு இந்த க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியரா புரியும் க்வெஸ்சன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு. ஜென்ரலா போட்டோ வாலட்டில் செல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். போட்டோ வாலட்டில் செல் அப்படின்னா சூரியன்கிட்ட இருந்து வரக்கூடிய ரேடியேஷன், அதுதான் ஆப்டிக்கல் ரேடியேஷன் சொல்லுவாங்க, ஒளியியல் கதிர்வீச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த கதிர்வீச்சை பார்த்தாலே தெரியும், அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணி சூரியன்கிட்ட இருந்து வரக்கூடிய செல் அதை அப்சர்வ் பண்ணி அப்படியே வந்து பாத்தீங்கன்னா எலக்ட்ரோடுக்கு அனுப்பி அதை எலக்ட்ரிசிட்டியா மாத்தி இப்போ பல்ப் எரியுது பாத்தீங்களா, இதை இப்படி யூஸ் பண்ணுது. ஸோ நமக்கு இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா லைட் அதாவது ஆப்டிக்கல் ரேடியேஷனை எலக்ட்ரிசிட்டியா கன்வெர்ட் பண்ணக்கூடியது, தமிழ்ல ஒளி கதிர்வீச்சை மின்னாற்றலாம் மாறக்கூடியதான் இந்த போட்டோ வாலடைலிக் செல்னு சொல்லக்கூடியது. அடுத்து இப்ப ஜீனோ டையோட எடுத்துட்டோம்னா ரெண்டு பயாஸ் இங்க இருக்குமா, இதை பத்தி ஃபுல் டீடைலா நம்ம கோர்ஸ் சொல்லி கொடுத்துருப்போம். இப்ப இந்த இடத்துல ஒரு டைம் பார்த்தலாம். இந்த இடத்துல ரெண்டு பயாஸ் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸ், இன்னொரு வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ட் பயாஸ். ரெண்டு பயாஸ் இருக்கு. ரிவர்ஸ் பயாஸ்ல ஒரு பர்டிகுலர் டைம்ல இது பிரேக் டவுன் ஆகி கீழே வரும். இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா ஜீனர் பிரேக் டவுன்னே சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ ஜீனர் பிரேக் டவுன் இந்த ரீஜன் சொல்லுவாங்க. இந்த ஜீனர் பிரேக் டவுன் எப்ப கிரியேட் ஆகும், ரிவர்ஸ் பயாஸ்ல கிரியேட் ஆகும். ஸோ இந்த பின்னோக்கு சார்புன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இந்த பின்னோக்கு சார்பு பகுதியில் தான் எனக்கு இந்த ஜீனர் முறிவு ஏற்படும்.
அப்படிங்கிறப்போ பின்னோக்கு சார்புக்கும் ஜீனருக்கும் சம்மந்தம் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை படிச்சிட்டோம். இப்போ அந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்து கட்டான்னு பார்ப்போம். ஒளி மின் சாதனங்கள் ஒளியல் கதிர்வீச்சினே மின்னாட்டலாங்க மாறும். இப்போ தான் சொன்ன ஃபோட்டோ வாலிட்டிகல் டிவைஸ் நமக்கு என்ன பண்ணுவோம், ஆப்டிகல் ரேடியேஷன் எலக்ட்ரிசிட்டியாக மாற்ற சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுமா, அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை. ஸ்டேட்மெண்ட் ஒன் வந்து கரெக்ட். ரெண்டாவது ஜீனர் டையோடு, ஜீனர் டையோடு பின்னோக்கு சார்பினை பெறுகையில் முறிவு பகுதியில் செயல்பட வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதை நான் சொல்றேன், ஜீனர் டையோனால பின்னோக்கு சார்பில் அங்கே முறிவுக்கான ஒரு பகுதி இருக்கும். இப்படி கட்டாய் கீழே வருது பார்த்தீங்களா, அதுதான். ஸோ ஜீனர் டையோடு இஸ் ரீசன் ஃபார் ஆப்ரேட் அண்டர் த ரிவர்ஸ் பயாஸ் இந்த பிரேக் டவுன் ரீஜியன். ஸோ இதுவும் கரெக்ட். அப்போ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். இதெல்லாம் ஃபிசிக்ஸில் நமக்கு டைம் சேவிங் க்வெஸ்சன் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கேட்டாங்கன்னா தெளிவாக படிச்சு எழுதுங்க. ஸோ போத் ஸ்டேட்மெண்ட் ஒன் அண்ட் போத் ஸ்டேட்மெண்ட் டூ ஆர் கரெக்ட். நான் இமேஜாக போட்டு உங்களை எடுத்திருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்கு மறக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. தெளிவாக இந்த இதை பார்த்துக்கிங்க. இன்னொரு முறை இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கணும்னு நினச்சாலும் ஓகே தான், சரிங்களா. ஸோ இந்த நாலேஜ் வச்சுட்டு நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி குவெஸ்டினை பேஸ் பண்ணி கேட்குறப்போ அதை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாமா. இது ஸ்டூடெண்ட்ஸ் நிக்கான வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படிங்கிறத ஆஸ் யூஸ்வல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான டீட்டெயிலும் சொல்கிறேன். இன்னும் நமக்கு என்ன வகையில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நான் பொறுமையாக சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ மேக்ஸிமம் நான் பொறுமையாக சொல்லித்தருவேன். பட் இருந்தாலும் இன்னும் சில எனக்கு புரியல பொறுமையாக சொல்ல கேட்கலாம், தப்பு இல்லை. எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நாலேஜ் வச்சுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவை போடலாம். நீட்டோட அஞ்சாவது குவஸ்டினோட உங்களை நான் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் யூ வாட்சிங்மா.